நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனின் பிறந்தநாள் விழா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி அங்குள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு தரப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கேரளாவுக்கு அதிக பாரம் ஏற்றிச் சென்ற 5 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அருமனை பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட நிலையில் லாரிகளில் அதிக அளவில் கற்கள் ஏற்றிச் செல்வது கண்டறியப்பட்டது. கொடைக்கானல் வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலகத்தில் கவுன்சிலர்களின் கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது கூக்கால் பகுதியில் எந்த மேம்பாட்டுப் பணியும் மேற்கொள்ளப்படவில்லை என திமுக கவுன்சிலர் குற்றம் சாட்டியதால் சலசலப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சியில் சுமார் 2 கோடி மதிப்பில் நடைபெறவுள்ள திட்டங்களுக்கான பணிகள் தொடங்கின. இதற்கான பூமி பூஜையில் திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் பங்கேற்றார். ஏற்கனவே முடிவுற்ற குடிநீர் திட்டப் பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி பகுதிகளில் திருட்டுத்தனமாக குடிநீர் எடுப்பவர்களை கண்டறிய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நகரமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார். இணைப்பு துண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டம் நம்பாளி பகுதியில் உள்ள வீடுகளில் ரகசிய கோடு போட்டதாக கூறி வட மாநில பெண்ணை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். யாசகம் கேட்டுச் சென்ற பெண் கதவுகளில் ரகசிய கோடுகளை இட்டுச் சென்றுள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் காவேரி பூம்பட்டினம் ஊராட்சியில் தமிழ்நாடு அரசின் வருவாய்த்துறை சார்பில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாம் சுமார் 2.5 மணி நேரம் தாமதமாக தொடங்கியதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அமராவதி புதூரில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற இப்பேரணியில் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திச் சென்றனர். திருக்கோவிலூர் அருகே கூகுள் மேப்பை பார்த்தவாறு பயணம் செய்த கார் கழிவுநீர் கால்வாயில் இறங்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. காரில் இருந்த அனைவரும் காயமின்றி உயிர் தப்பிய நிலையில் கழிவுநீர் வாய்க்காலில் இறங்கிய கார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு மீட்கப்பட்டது.